வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெஸ்ட் குக் அம்மா. இன்னைக்கு வந்து ஒரு மசாலா ரெசிபி தான் அம்மா செஞ்சு காட்ட போறாங்க. ரொம்ப ப்ராப்பர் மெஷர்மெண்டோட இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சொல்ல போறாங்க. ஸோ பிளீஸ் டூ ஃபாலோ அவர் சேனல் ஃபார் மோர் ரெசிபிஸ். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு என்ன மம்மி செய்ய போறீங்க? ஹாய்மா, இன்னைக்கு வந்து கரம் மசாலா நம்ம வீட்டிலே எப்படி செய்யறதுன்றது சொல்றேன், அளவோட சொல்றேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து 6 மாசம் இல்ல 1 வருஷம்னால கெட்டே போகாது. இந்த மெத்தடை நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு எல்லா நான்வெஜ் ஐட்டத்துக்கும் நம்ம கரம் மசாலா கண்டிப்பா தேவைப்படும். அது நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்றத வாங்க பாக்கலாம். வாங்கம்மா, கரம் மசாலாவுக்கு என்னென்ன பொருள் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். நம்ம பாருங்க, பட்டை, லவங்கம், மிளகு, ஜீரகம், அன்னாசி பூ, ஸ்டார் பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அன்னாசி பூ, ஏலக்காய், மராட்டி முக்கு, இது வந்து கல்பாசி. இது வந்து ஆப்ஷனல் தான்மா, இருந்தால் போடலாம், இல்லைன்னா நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் இது தான் கரம் மசாலாவுக்கு. இது இருக்கிறதுனால நான் போடுறேன். இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ, நான் வந்து இந்த மாதிரி சின்ன கப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து 1 கப்பு தலைத்தட்டி பட்டை, லவங்கம், மிளகு, ஜீரகம், இந்த 4 பொருள் மட்டும்தாம்மா 1 கப்பு அளவு. நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் கரெக்டான அளவு எடுத்துக்கணும். இதில் பாதி வந்து அன்னாச்சி பூவும் ஏலக்காவும், இதில் பாதி. இதுதாம்மா இதனோட மெஷர்மெண்ட்டு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே இந்த கரம் மசாலா தேவை. வெஜ்ஜுக்கும் போட்டுக்கலாம், நான்வெஜ்ஜுக்கும் போட்டுக்கலாம். இதுதான் மெயின். இதில் வந்து நீங்கள் அந்த 2 மட்டும்தான் கம்மி பண்ணீங்கன்னா அந்த 2 ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இந்த சரிசமம் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளால சாப்பிட முடியாது. அதாவது ஏலக்காய் ஃப்ளேவரும் அந்த அன்னாச்சி பூ ஃப்ளேவரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால அது மட்டும் பாதி போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் இந்த 1 கப்பு அளவு. பட்டை, லவங்கம், மிளகு, ஜீரகம், இந்த 4 பொருளும் ஒரே அளவு. மற்றது வந்து அந்த ஏலக்காவும் ஸ்டார் பூவும் வந்து பாதி போட்டுக்கோங்க. இதுதான் அளவு. அதே மாதிரி இந்த கல்பாசி, மராட்டி மொக்கு வந்து சும்மா 2 சின்ன சின்ன பீஸ் வச்சுருக்கேன். கல்பாசி கொஞ்சமாக வச்சுருக்கேன், இவ்வளோதான். இது இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம இதை வந்து நம்ம லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மண் சட்டிலே சும்மா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். லவங்கம் எல்லாம் ஒரே இதிலே போட்டுக்கோங்க, ஏன்னா சூடு அப்போதான் நம்மளுக்கு எல்லா பொருளுக்குமே ஒரே அளவு சூடு இருக்கும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அன்னாச்சி பூ இது எல்லா கடைங்கள்லேயும் இருக்குதுமா. ஏலக்காய், ஏன்னா சட்டி வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. கடாயி நான்ஸ்டிக்னா கூட இதே மெத்தடில் பண்ணுங்க. இப்போ மிளகு இப்போ ஜீரகம். கரம் மசாலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக வறுக்க வேண்டாமா, ஏன்னா எல்லா பொருளும் ஒரே நேரத்தில் நம்மளுக்கு சூடாக இருக்கணும். அதனால் எல்லாம் ஒரே இதில் நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். வாவ், ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போவே இப்போது மராட்டி மூக்கு, இந்த கல்பாசி, இந்த மசாலா ஐட்டமோட ஸ்மெல் செம்மையாக இருக்குது. ஸோ இது சம்திங் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொடியில் நான்வெஜ் ரெசிபிஸ்க்கு வந்து ரொம்ப ஹைலைட் கொடுக்கறதே இந்த ஒரு பொடி தான். ஸோ நிறைய பேர் நம்ம கடையிலே வாங்கிட்டுருப்போம் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பெஸ்ட் குக் அம்மா ரெசிபி பார்த்துட்டீங்க இதை அப்படின்னா நீங்கள் வீட்லேயே செஞ்சு கரம் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோமா, இந்த சூட்லேயே இருக்கட்டும். இந்த சூடு கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் நல்ல பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதாம்மா கரம் மசாலா பொடி ரெடி. எவ்வளோ நாள் மம்மி ஸ்டோர் பண்ணலாம் இது? 6 மாசம் இல்லைனா 1 வருஷம் வரைக்கும் இருக்கு. மிளகாய் தூள் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்மெல் வந்து அதே மாதிரி இருக்கும். நல்லா ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வெளியே வைக்கலாம், ஃப்ரிட்ஜிலே வைக்கணும்னு அவசியமே இல்லை. வெளியே நீங்கள் ஏர் டைட் போட்டு நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா தண்ணி படாமல் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் பிரீத்திக்கு நான் கேரண்டி மாதிரி, கரம் மசாலாவுக்கு நான் கேரண்டி.
இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம் வாவ் சூப்பரா இருக்கு மம்மி வீடே கமகம கமன் இருக்கு இந்த மசாலா ஸ்மெல்ல சோ சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க அம்மா சோ அவ்ளோதானா மம்மி அவ்ளோதானா இப்போ பாருங்க இந்த மாதிரி நைஸா அப்படியே அரைச்சாச்சு பவுடர் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க அந்த அரோமா ஸ்மெல் நமக்கு சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி இத வந்து நம்ம ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டோம்னா காத்து போக கூடாது ஏனா காத்து போயிடுச்சுனாக்கா அந்த ஸ்மெல் எல்லாம் போய்டும் அப்ப நமக்கு 6 மாசம் ரொம்ப நாள்பட்ட இதல வந்து செய்யும்போது ஸ்மெல் இருக்காது அது நல்லா ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு நீங்க மூடி வச்சிருங்க அதுதான் இந்த மசாலா பொருள் நம்ம ரொம்ப நாளைக்கு வரதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் இத வந்து நம்ம டப்பால போட்டு மூடி வெச்சுக்கலாம் அரைச்சது கொஞ்சம் சூடு இருக்குமா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஆற வச்சிட்டு நீங்க டப்பால போட்டு எடுத்து வச்சிருங்க அந்த ஆற கேப்ல போய்டாத அந்த ஸ்மெல் அப்படிலாம் இல்ல அது சூடுக்காக தான் நம்ம வைக்கிறோம் சூட்டோட வெச்சோம்னா டப்பால போடும்போது உங்களுக்கு என்னாவோ அந்த சூடு வந்து ஆவியா பட்டு தண்ணி சொட்டு சொட்டா விழும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் கொஞ்ச நேரம் அந்த சூடு பாருங்க இப்பவே நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கலாம் அதாவது ஸ்மெல்லும் வெளிய போக கூடாது கடைசி வரைக்கும் நம்ம எவ்வளவு நாள் யூஸ் பண்றோமோ அவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்மெல்லும் போக கூடாது அதே மாதிரி கட்டி ஆக கூடாது இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் வந்து இத வந்து நம்ம அப்படியே அரைச்சி சூடு கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல எவ்வளவு அரைக்கிறோம்ன்ற நம்மளுக்கு குவாண்டிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு நாள் தேவையோ அவ்வளவு தேவை அரைச்சிக்கலாம் இப்ப எனக்கு வந்து இது வந்து 6 மாசம் வரும் எனக்கு இந்த அளவு நான் அரைக்கிறது 6 மாசம் கட்டாயம் வரும் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் நீங்களும் அது மாதிரி பார்த்து அரைச்சுக்கோங்க பாருங்கம்மா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க நல்லா மூடி வந்து நல்லா டைட் கொடுக்கணும் இந்த 4 கார்னருமே நல்லா டைட்டு வரணும் அந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க யூஸ் பண்ணும்போது நம்ம எடுத்துட்டு மறுபடியும் நல்லா டைட்டா மூடி வச்சிருங்க வெளியே வச்சிருங்க நல்லா இருக்கும் அவ்வளவுதான் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இன்னொரு ரெசிபில நம்ம பார்க்கலாம் டில் தென் பை பை டேக் கேர் ஃப்ரம் பெஸ்ட் குக் அம்மா டாடா பை டேக் கேர்